மதம் இன்ப ஜப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக என்று இந்த காலவெளியிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் யோவான் 12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார். 4 சுவிசேஷங்களில் யோவான் சுவிசேஷம் நீண்ட நாட்களுக்கு பின் எழுதப்பட்டது. விசுவாசிகள் எண்ணிக்கையில் அறிவில் வளர ஆரம்பித்து அவர்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்த சமயத்தில் எழுதப்பட்டது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது யோவான் 20:31 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தின் சிறப்பு என்னவென்றால் இயேசுவை பகிரங்கமாக கடவுள் என்று சாட்சி பகிர்வதாகும். அதனால்தான் இயேசு நானே என்ற சொல் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவரை தவிர வேறொருவரும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கடவுள் தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது மோசேக்கு சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். அந்த பொருள்படியேதான் இயேசுவும் அதை பயன்படுத்துகிறார். வெளிச்சம் என்பது பண்பு பெயர், அன்பு, இரக்கம், விசுவாசம் போன்றது. பொருட்களை எரிய வைத்தால் ஒளி உண்டாகிறது. இதன் உபயோகம் ஒளி சேர்க்கை உண்டாகிறது. சூரிய ஒளி தாவர இலைகளின் மேல் படும்போது ரசாயன மாதல் ஏற்படுகிறது. அதனால் உயிரியல் வளர்ச்சி ஏற்படுகிறது. இயேசு உலகத்தின் ஒளி என்றார். அப்படியானால் சூரியனை விட அவர் பெரியவரா? ஆம் என்பதுதான் பதில். எந்த மனிதனையும் ஒளிரச் செய்கிறவர் என யோவான் சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் இயேசு அருளும் ஒளியின் சிறப்பென்ன? 1, ஒளியானது வாழ்வை உண்டு பண்ணுகிறது. லாசருவை உயிரோடு எழுப்பினவன் இயேசு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற ஒரு நீண்ட உரையை விவரமாக பேசி முடித்ததை நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். ஒளி வாழ்வை ஒழுங்குபடுத்துகிறது. அதனால தான் இயேசு வெளிச்சத்தில் நடவுங்கள் என்றார். எப்படி நடந்து செல்வது? அறிவு சார்ந்த நடக்கை, இன்னொன்று அறநெறி சார்ந்த நடக்கை. அறிவு சார்ந்த நடக்கை சத்தியத்திலே நடப்பது, சத்தியத்தை புரிந்து கொண்டு நடப்பது. அறநெறி சார்ந்த நடக்கை என்பது பரிசுத்த பாதையில் நடந்து செல்வது. ஒளியை கண்ட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது இந்த காலவேளையிலே சிந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நாம் அறிவு சார்ந்த நடக்கையில் சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் சிந்தியுங்கள். 2, அறநெறி சார்ந்த நடக்கை என்பது அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் பரிசுத்த பாதையில் நடக்கும்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் ஒளி என்று சொல்லும்போது 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1, அது வாழ்வை உண்டு பண்ணுகிறது. 2, அது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது. இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இயேசுவே உலகத்தின் ஒளி, இந்த ஒளியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம், சிந்தித்து செயல்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே.